அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹ். அபுல் ஆலியா என்ற சிறப்பு பெயருடைய சையிதுனா ருஃபை இப்னு மிஹ்ரான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தாபிஈ அவர்களினுடைய வரலாற்று குறிப்பை இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அபுல் ஆலியா என்று அறியப்பட்ட அவர்களினுடைய இயற்பெயர் ருஃபை இப்னு மிஹ்ரான். மிஹ்ரான் அவர்களுடைய மகன் ருஃபை என்றவர்களுக்கு அவர்களுடைய இயற்பெயர். இஸ்லாமியர்களினுடைய சின்னமாக அவர்கள் விளங்கினார்கள். குரானையும் ஹதீதையும் சஹாபாக்களுக்கு பிறகு சையிதுனா சயீத் இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளங்கிக் கொண்டதற்கு ஒப்ப தாபியின்களில் மிக தெளிவாக விளங்கிக் கொண்டவர்கள் இவர்கள் என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஹதீதினுடைய அடிப்படை ஞானத்தையும் தெளிவாக தெரிந்தவர்கள் இவர்கள். ஒரு ஹதீதுக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்பதை ஆழமாக புரிந்து கொண்டவர்கள், அது எதை குறிக்க வருகிறது என்பதையும் தெளிவாக சொல்பவர்கள். உதாரணமாக ஒன்று சொல்வதாக இருந்தால், நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பணியாளர்கள் வேலையாட்கள் அவர்களுடைய வியர்வை காய்வதற்கு முன்பாக அவர்களுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுவார்கள். நாம் அறிந்த ஒன்று இது. தொழிலாளர்களினுடைய உரிமைகள் பேணப்படக்கூடிய ஒரு செய்தி, தொழிலாளர்களுடைய உரிமைகள் முறையாக பேணப்பட வேண்டும் என்று நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் தாமதப்படுத்த வேண்டாம். இதனுடைய அர்த்தம் என்ன? வியர்வை சிந்தினால்தான் கூலி கொடுக்க வேண்டும் என்பதல்ல. இன்று ஏர் கண்டிஷன் அறைக்குள்ளே இருந்து வேலை பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள். குளிர்காலத்திலே வேலை பார்க்கும் பொழுது வியர்வை ஏற்படாது. ஆக வியர்வை ஏற்பட வேண்டும் என்று நபிகள் சொன்னது என்ன என்றால், உடனடியாக கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்பதற்கு அப்படி ஒரு உதாரணத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டுள்ளார்கள். இங்கே இன்னொன்றையும் நாம் புரிய வேண்டும். ஆக இது தொழிலாளர்களினுடைய உரிமையை மாத்திரம் குறிப்பிடுகிறது என்று நினைத்துவிடக்கூடாது. முதலாளிகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்கையும் அது குறிப்பிடுகிறது. செய்யும் வேலை என்பது வியர்வை சிந்தக்கூடியதாக உண்மையான வேலையாக இருக்க வேண்டும் என்பதையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே ஹதீது என்பது விரிவான கருத்துக்களை உட்பட்டது. அந்த அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன, சிறுகள் என்ன, அதற்கு உள்ளே எத்தனை கருத்துக்கள் அங்கே ஆழமாக கிடக்கிறது என்பதை உணர்ந்த பெருமக்கள் சட்டங்களை நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். அத்தகைய அறிவும் ஞானம் மிக்க சீலர்களில் ஒருவராக விளங்கியவர்கள் தான் சையிதுனா அபுல் ஆலியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அருமையான பெருமக்களே, பாரசீக நாட்டிலே யுத்தம் நடந்த போது அந்த நாட்டை சார்ந்தவர்கள் தான் இவர்கள். அவர்களில் அங்கே இருந்த குதிரை வீரர்களில் மிகச் சிறந்த வீரராக திகழ்ந்தவர்கள் ருஃபை இப்னு மிஹ்ரான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள் அந்த பாரசீக நாட்டிலே நெருப்பை வணங்கக்கூடிய குழுவில் தான் அவர்களும் இருந்தார்கள். இஸ்லாமிய ஜோதி பாரசீகத்திலே போய் நுழைந்து அவர்களை, அந்த மக்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்ட பொழுது யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே அடிமைகளாக பாரசீக வீரர்கள் பலர் முஸ்லிம்களுடைய கைகளிலே வீழ்ந்தார்கள். அப்படி வீழ்ந்தவர்களில் சையிதுனா ருஃபை ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய, அவர்களை அபுல் ஆலியா என்றே விளங்கப்பட்டிருக்கிறது. எனவே அபுல் ஆலியா ரழியல்லாஹு தான் என்றே நாம் குறிப்பிடுவோம். அபுல் ஆலியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த அடிமைகளிலே கைதிகளாக விழுந்து அடிமைகளாக மாறிப்போய் விட்டார்கள். கொஞ்ச காலம் அடிமையாக இருந்தார்கள். இஸ்லாத்தினுடைய அருமையான வழிமுறைகள், நெறிமுறைகள், அதனுடைய போதனைகள் இவைகளெல்லாம் அவர்களுடைய இதயத்தை தொட்டது, சிந்தையை தூய்மைப்படுத்தியது. அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த சிலை வணக்கம், நெருப்பு வணக்கம் இவைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உதறி தள்ளிவிட்டு தௌஹீது என்ற ஏக பாதையிலே அவர்கள் நிலையாக நின்றார்கள். சங்கையான பெருமக்களே, அவர்களே தாங்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நிலை எத்தகையதாக இருந்தது என்பதை குறிப்பிடுகிறார்கள். பாருங்கள், முஜாஹிதீன்களினுடைய கையிலே நாங்கள் பாரசீகத்திலே நடந்த யுத்தத்திலே முஸ்லிம்களினுடைய கையிலே நாங்கள் கைதிகளாக விழுந்தோம். கொஞ்ச காலத்திலேயே நாங்கள் என்ன செய்து விட்டோம், ஈமான் கொண்டு விட்டோம். ஆனாலும் அடிமைகளாக இருந்தோம்.
நான் ஒரு பெண்ணுக்கு அடிமையாக இருந்தேன் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த சமயத்திலும் கூட குரானை நாங்கள் ஓதக்கூடியவர்களாக அதை கற்கக்கூடியவர்களாக இருந்தோம். சஹாபா பெருமக்களை அணுகி அணுகி அவர்களிடமிருந்து ஞானத்தை பெறக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். அது மாத்திரமல்ல, குரான் முழுவதையும் ஹிஃபுது செய்துவிட வேண்டும் என்றும் ஒவ்வொரு இரவும் குரானை ஓத வேண்டும் என்றும் நாங்கள் ஆசைப்பட்டோம். எங்களில் சில பேர் வந்து ரெண்டு வகையாக இருந்தோம் நாங்கள் அடிமைகளை. சில பேர் வந்து தங்களுடைய எஜமானர்களுக்கு சம்பாதித்து கொடுத்தாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்தார்கள்னா, தங்களுடைய எஜமானர்களுக்கு ஹிதுமத்து செய்து கொண்டிருந்தார்கள். நான் ஹிதுமத்து செய்த குழுவிலே உள்ளவனாக இருந்தேன். மற்ற நேரங்களிலெல்லாம் நாங்கள் என்ன செய்வோம், குரானை நாங்கள் ஓதுவோம், குரானில் இருக்கக்கூடிய விஷயங்களை கற்போம். சஹாபிகள் தென்பட்டால், தாபியின்களில் மூத்தவர்கள் தென்பட்டால் அவர்களிடத்திலும் நாங்கள் கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் குரானை நாங்கள் ஒரு முறையாவது முடித்துவிட வேண்டும் என்று இரவிலே நின்று வணங்குவோம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. எனவே இரண்டு நாளைக்கு ஒரு தடவை நாங்கள் குரானை முடித்து கொண்டிருந்தோம். அதுவும் கஷ்டமாக இருந்தது. அதற்கு பிறகு மூன்று நாளுக்கு ஒரு நாளைக்கு 10 ஜுசுக்களாக மூன்று நாட்கள் நாங்கள் குரானை முடித்து கொண்டிருந்தோம். அதுவும் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், நாங்கள் எங்களுடைய எஜமானர்களுக்கு ஹிதுமத்து செய்ய வேண்டியது இருந்தது. அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹிதுமத்தினால் பகலிலே நாங்கள் விழித்திருக்க வேண்டியது இருந்தது. கடுமையான பணிகளிலே நாங்கள் ஈடுபட்டதால் இரவு நேரத்திலே நீண்ட நேரம் நின்று வணங்க முடியவில்லை. ஆகவே இது குறித்து சில சஹாபிகளிடத்திலே நாங்கள் முறையிட்ட போது, நீங்கள் ஏன் அப்படி சிரமப்படுகிறீர்கள், இஸ்லாம் உங்களை அப்படி சிரமப்படுத்தவில்லையே என்று சொல்லிவிட்டு, ஒரு வாரத்திற்கு குரானை நீங்கள் முடியுங்கள், ஒவ்வொரு ஜும்மாவிற்கும் நீங்கள் குல்ல ஜும்மாத்தின் இஹ்திமுஹு குல்ல ஜும்மாத்தின் மர்ரா, ஒவ்வொரு வாரமும் ஒரு குரானை நீங்கள் முடிக்கலாமே என்று சொன்னபோது, அதிலிருந்து நாங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தோம், அந்த சஹாபிகளினுடைய பேச்சை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஒரு குரானை நாங்கள் இரவிலே தொழுகையிலே நின்று ஓத ஆரம்பித்தோம். இரவினுடைய முதல் பகுதியிலே நாங்கள் நின்று தொழுகுவோம், மற்ற பகுதியிலே நின்று தூங்குவோம். அதற்கு பிறகு அதிலே எங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் ஏற்படவில்லை, அது இன்பமாக இருந்தது என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இவர்கள் ஒரு பெண்ணிடத்திலே அடிமையாக இருந்தார்கள் என்று சொன்னோம். அந்த எஜமாட்டியாகிறவள், அந்த அடிமையினுடைய தன்னுடைய அடிமை அபுல் ஆலியா ரலியல்லாஹு தான் அவருடைய செயல்பாடுகளை பார்த்து, என்ன பரிசுத்தம், அவரும் முஸ்லிமான ஒரு எஜமாட்டி, அந்த சாலிஹத்தான ஒரு பெண்மணி, என்ன பரிசுத்தம், என்ன ஒழுக்கம், ஒரு பாரசீகத்திலிருந்து வந்த ஒரு அடிமை போன்று இல்லை, இஸ்லாமியத்திலேயே பிறந்த ஒரு குழந்தை போன்ற அல்லவா, ஒரு சிறுவர் போன்ற அல்லவா, ஒரு வாலிபர் போன்ற அல்லவா அவர் நடந்து கொள்கிறார் என்றெல்லாம் ஆச்சரியப்பட்டு போன அந்த பெண்மணி, ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை சீன அபுல் ஆலியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒது செய்து கொண்டு புறப்பட தயாராகிறாங்க ஜும்மாவுக்கு போகிறதுக்கு. அப்போ இந்த எஜமாட்டி கேட்குறாங்க, அபுல் ஆலியா ருஃபை, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ட்டு. நான் மஸ்ஜிதுக்கு போகிறேன். எந்த மஸ்ஜிதுக்கு? இந்த பெரிய மஸ்ஜிதுக்கு, மஸ்ஜிதுல் ஜாமியாவுக்கு நான் போகிறேன், ஜும்மா பள்ளிக்கு நான் போகிறேன். அப்படியே கொஞ்சம் இருங்க, நானும் வந்துடுறேன் என்று அந்த பெண்மணி சொல்கிறாங்க. கொஞ்சம் நேரமானதும் அவங்களும் ரெடியாகி என்ன செய்கிறாங்க, வராங்க. வந்ததும் இந்த இவங்க கையை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல பள்ளிக்குள்ளே எல்லோரும் போயின்னு வாசலில் நிற்க வச்சுட்டாங்க. எல்லாரும் உள்ளே போனதும் மெம்பரிலே ஹத்தீப் ஏறி அமர்ந்திருக்கிறார். அமர்ந்ததும் இந்த பெண்மணி சொன்னார்கள், மக்களே இங்கே பாருங்கள், இதோ இருக்கக்கூடிய ருஃபை இப்னு மிஹ்ரான் ஒரு சாலிஹான மனிதர், என்னுடைய அடிமைதான். அவருடைய நடவடிக்கைகள் ஆச்சரியத்தை தருகிறது. பரிசுத்தமும் ஞானமும் மிக்கவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அயல்மையிலே குரானை கற்பதிலே ஹதீதை கற்பதிலே அவர்கள் ஆர்வமிக்கவர்களாக இருக்கிறார்கள். எனவே இதோ பாருங்கள், அவர்களை நான் விடுதலை செய்து விட்டேன், இன்று முதல் அவர்கள் விடுதலையாக ஆகிவிட்டார்கள், அவர்களுடைய இஷ்டப்பிரகாரம் அவர்கள் நடந்து கொள்ளலாம், நான் இதன் மூலமாக வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை, அல்லாஹ்வினுடைய அருளை எதிர்பார்க்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கத்தை எதிர்பார்க்கிறேன் என்று அந்த பெண்மணி அங்கே சொன்னார். சொல்லிவிட்டு அவர்களுடைய வழியில் சென்று விட்டார்கள். தொழுகை முடிந்ததும் இவர்கள் இவர்களுடைய வழியிலே சென்று விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை செய்தனா ருஃபை இப்னு மிஹ்ரான் ரலியல்லாஹு தன் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதற்கு பிறகு இவர்கள் மிகச் சுதந்திரமாக இருந்தார்கள். அந்த நேரத்திலெல்லாம் அடிக்கடி மதீனாவிற்கு அவர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். மதீனாவிற்கு அவர்கள் முதன் முறையாக மதீனா ஷெரீஃபுக்கு வருகை தரும் பொழுது செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலம், அவர்களுடைய ஆட்சி காலத்தினுடைய கடைசி பகுதி. அந்த கடைசி பகுதியில் அவர்கள் அங்கே வந்து சேருகிறார்கள். அவர்கள் ஒஃபாத்தாகி விடுகிறார்கள். அதற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பீடத்திற்கு வருகிறார்கள். அங்கேயும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பின்னால் நின்று அடிக்கடி தொழுது கொள்வார்கள். அப்படி தொழக்கூடிய வாய்ப்போ அடிக்கடி என்ன செய்திருக்கிறது, அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்கள் அடிக்கடி மதீனாவிற்கு வந்து செல்வதற்கு
முக்கிய காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலாவை ஜியாரத் செய்ய வேண்டும் என்பதும், இன்னொன்று அங்கிருக்கக்கூடிய சஹாபிகளிடமிருந்து நேரடியாக ஹதீஸை பெற வேண்டும். இப்போ மற்ற இடங்களுக்கு வந்து விட்டால் சஹாபி அந்த சஹாபிகள் யாருக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த தாபி அவர்களிடமிருந்து இவர்கள் கற்க வேண்டியது இருக்கிறது. அப்படியும் கற்றிருக்கிறார்கள், அப்படியும் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட தனக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையிலே ஒரு சஹாபி தான் இருக்க வேண்டும். அவ்வளவு நெருக்கமாக அந்த ஹதீதை தான் அறிவிக்க வேண்டும் என்று, அந்த ஹதீதை அவ்வளவு நெருக்கமாக படித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசை இருந்தது. எனவே இந்த சஹாபிகளிடத்தில் படிக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல,